அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வெல்கம் டு ஷஃபிக்காஸ் கிரியேஷன். இன்றைக்கு வந்து சண்டே, ஸோ அதனால் நம்ம ஜாலியான கிட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் வீடியோவில் மினி குக்கிங் தான் செய்ய போகிறோம், அதுவும் டேஸ்டியான ப்ரான் 65 தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். நாங்கள் அழகாக சுப்புலாம் அடிக்கி வச்சுருக்கோம், அழகாக இருக்கா? இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, மசாலா, அதில் வந்து கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் லெமன் எடுத்துருக்குறோம். ஃபுட் கலர் எடுத்துருக்குறோம், ரெட் கலர். அப்புறம் இதுதான் எங்களுக்கு சாப்பாடை விருந்தாளி வந்து தாத்தா, எறா, எண்ணெய், தண்ணி, கருவேப்பிலை. இங்கெல்லாம் நாங்கள் வந்து ஜாலியாக விளையாடுறதுக்காக, சமைச்சிட்டே விளையாடுறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை செட்டப் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மண் சட்டியில் ஃபஸ்ட்டு எறா போட்டுக்கலாம். எங்கள் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? எங்கள் சண்டே வீடியோ எப்படி இருக்குது? ரொம்ப ஜாலியாக இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு சண்டே அன்னைக்கு நாங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறோம், கமெண்டில் சொல்லுங்கள். மசாலாஸ்லாம் போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மசாலாஸ்லாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 1 pinch ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும் கலருக்காக. ஓகே, ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து இதில் லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சிட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. நம்ம பூபு தாத்தா எப்போதான் ரெடி ஆகும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு வராங்க. பின்னாடி பார்த்தீங்களா, கட்டையில் நாங்கள் அழகாக மினி குக்கிங் எழுதி வச்சுருக்கோம். அதை விட நம்மளுடைய ஸ்பெஷலான சேனல் ஷஃபிக்காஸ் கிரியேஷன் எழுதி வச்சுருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே? மாடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வாணல் வச்சுக்கலாம் அடுப்பில். டக்குக்கும் பசிக்குதோம். இப்போது வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. இதெல்லாம் வந்து ஷஃபிக்காவோட செடி. அவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியாக பிடிச்சாங்க.
பட்ரோஜா செடி வச்சுருக்குறாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்களாம். இது வந்து குண்டுமல்லி செடி. அப்புறம் இது தக்காளி செடி. இது வந்து பாரிஜாதம். இதில் ரெண்டுத்துலேயும் அவங்களே செஞ்சு விதை போட்டு வச்சுருக்குறாங்க. விளைஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க வாட்டர் பாட்டில் இதுலேயும் விதை போட்டு வச்சுருக்குறாங்க. வளருமா வளராதா அதே யோசனையில். இதுக்கும் தண்ணி ஊற்றுறோம். டெய்லியும் தண்ணி ஊற்றி ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து யாராவது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். யாராவது போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஆயிலில். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம வடி கட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்து சிங்கிளை போட்டுடலாம். அடுத்தது போட்டாச்சு. ஷஃபிகாஸ் கிரியேஷனில் சண்டே நாளே ஒரு ஸ்பெஷலில் அப்படியே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோலாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம யாராவது போட்டு முடிச்சுட்டு அதை திருப்பி விட்டுக்கிட்டோம். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஈஸியான மினி குக்கிங்கில் செஞ்ச ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாத்தா எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஷஃபிகா தான் தாத்தாக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. தாத்தா சாப்பிட்றாங்க. தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னையும் யாராவது கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுங்கன்னு சொல்லிட்டு அழகாக எடுத்துருக்குறாங்க. சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷஃபிகாஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.